நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி என்ன செய்யும்னா காந்தத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த இடத்துல சில பயிற்சிகளை செய்யும்போது உன்னுடைய காந்த ஓட்டத்தை மாற்றிவிடலாம் அப்படிங்கிறது. என்ன செய்யணும், அது என்னை சுற்றி இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, வாங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். ஏன் கோபம் வருது தெரியுமா, ஏன் வருத்தப்படுறோம் தெரியுமா, ஏன் யார்கிட்டயாவது வந்து எப்போதுமே ஒரு விரக்தியான நிலை இருக்குது தெரியுமா, மூளையில் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு தூக்கம் தேவை. எந்த அளவுக்கு தூங்குகிறோமோ அந்த அளவுக்கு நாம் சிறப்பாக இயங்க முடியும். சரி, தூங்கி எழுந்திரிச்ச பிறகு ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்ல விளக்கும். என்ன செய்கிறோம், சுத்தம் செய்கிறோம். அது மட்டுமே போதுமா? இன்றைக்கி நிறைய இடங்களில் என்ன பார்த்தோம்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னா தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா, எழுந்திரிச்ச பிறகு குளிக்கவே மாட்டோம், உண்மையா இல்லையா? குளிக்கிறதுங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நாம் எழுந்திருக்கிற நேரமே மாறிப்போச்சு. இந்த குளியல் அப்படிங்கிற ஒரு இடத்துல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இந்த உடம்பு என்னவா இருக்குது, பல உறுப்புகளை வச்சிட்ருக்குற உடம்பு. ஒரு கார் எடுத்துக்குவோம். அந்த கார் அப்படின்னு பார்த்தோன்னா அழகாக இருக்குது, நல்ல வேகமாக ஓடும், எல்லாம் கரெக்டு. அந்த காருக்குள்ளாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ மெக்கானிசம் ஓடுது. அந்த மெக்கானிசம்லாம் ஓட 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 அங்கே என்ன ஆகும், ஒரு விதமான சூடு உருவாகும். அது உருவான காரணத்தினால தானே அது சிறப்பாக ஓடுது. அதே போல் இந்த உடம்புக்குள்ளாகவும் நிறைய உறுப்புகள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விதமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வேலை செய்யும் பொழுது அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கத்தின் காரணமாக அங்கே ஒரு சில சூடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உஷ்ணம் உருவாக செய்யும் தான். இப்போ இந்த சூடு உருவாகிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், உடம்புக்குள்ளாக அது ஒரு அளவுக்கு தான் தாங்கும். நல்லாவே நமக்கு தெரியும், சூடு அதிகமானாலும் ஜுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரச்சனை, சூடு குறைஞ்சி போனாலும் அப்பயும் குளிர் ஜுரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோம். உடலுக்குள்ளாக ஒரு பர்டிகுலரான சீதோஷ்ண நிலை ஓடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியும் நமக்கு. இப்போ இதே தான் நாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புக்குள்ளாக அந்த சீதோஷ்ண நிலை மாறுது. அந்த மாறின காரணத்தினாலேயே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க அந்த இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குளிக்கும் பொழுது அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கு பாருங்கள், அது வந்து மாற்றி விடுது. அது நார்மலாகி நம்மளுடைய இயக்கத்துக்கு வேண்டிய ஒரு டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் காலையில் குளிக்கலைன்னா அன்றைக்கி டேவை பார்த்திங்கன்னா அந்த தினம் முழுக்க வேறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டோமே. நிறைய இடங்களில் பார்த்தோன்னா வேலைக்கு போகிற காரணத்தினால இப்போ நம்ம வந்து 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னா நம்ம எழுந்திருக்கிற நேரமே வேறு. அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது சாயந்தரம் குளிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் காலையிலையும் குளிப்பாங்க, பின்னேரத்துலையும் குளிப்பாங்க. இந்த 2 நேரத்துலையும் குளித்து தன்னுடைய உடம்புடைய அந்த டெம்பரேச்சரை சரி செய்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். உடம்புடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறிச்சினாலும் மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலையில் குளிப்பது அப்படிங்கிற ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. அது குளிக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் குளிக்க ஆரம்பிக்குது. என்ன செய்யுது, அந்த குளியலுங்கிற அந்த தண்ணி போய் படும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்க பாருங்க, அந்த ஆற்றலை இந்த தோல் இருக்கு இல்லையா கிரகிக்கு, அது உள்ளே போகி
தன்னுடைய செல்களுக்கெல்லாம் வந்து அனுப்பும் பொழுது அந்த செல்கள் புதுப்பிக்கப்படுது, அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ணம் மாறுதுன்னு சொல்லும்போது சரியாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ இது ஒரு குளியல். இன்றைக்கி தான் நமக்கு லைஃப் ஸ்டைல் மாறிட்டோம் இல்லையா, குளிக்க முடியல பரவாயில்ல, அதனால் உங்களுக்கு குளிங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, குளித்தா நல்லது விட்டுட வேண்டாம், ஏன்னா இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அதனால் அதை வந்து பயன்படுத்துவோம். இன்னொரு குளியலும் இருக்குது, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வேணும் இல்லையா, இது நீர்க்குளியல். வேதாத்ரி மகரிஷி அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய உடலுக்குள்ளாக ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுக்கு நடுவாக இருக்கக்கூடியது ஒன்று காந்தம், மேக்னெட், மேக்னெட்டிக் பவர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த காந்த ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, உடம்புக்குள்ளார மட்டும் இல்லை பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதும் அதே காந்த ஓட்டம்தான். அந்த காந்த அலை இருக்கு பாருங்க, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம் எல்லா விஷயங்களையும். எங்கேயோ ஓடிட்டுருக்க விஷயத்தெல்லாம் கூட நம்மளுடைய மொபைலில் அவ்வளோ அழகாக பார்க்குறோம், நேரில் போனால் கூட பார்க்க முடியாது. இந்த மொபைலுக்குள்ளார பார்க்கும்போது, டிவிக்குள்ளார பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஏரியல்வியூன்னு சொல்லுவோம், ஏரியல்வியூலாம் நம்மளால் பார்க்க முடியுமா, முடியவே முடியாது, அதுக்காக செலவு செஞ்சால் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இதுக்குள்ளார உட்காந்த இடத்துல பார்க்க முடியுதுன்னா அந்த காந்த அலை இயக்கம் பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடியது, அதை வச்சு தான் செய்கிறோம். அதே காந்த அலை இயக்கம், இப்போ இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா, அதை ரசிக்கிறோம் இல்லையா, அதே காந்த அலை இந்த உடம்புக்குள்ளாகவும் இருக்குது. அந்த காந்தத்தை சிறப்பாக நாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோன்னா வாழ்க்கையே மாறிடுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், குளியலை பற்றி பேசணும் இல்லையா, அந்த குளியலை விட இன்னொரு குளியல் இருக்குது, அதுதான் வேதாத்ரி மகரிஷி அவங்க காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி அப்படிங்கிற விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உன்னுடைய காந்த ஓட்டத்தை மாற்றிவிடலாம் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தரையும் இணைச்சி வைக்கணும்னா அதுக்கு நடுவில் ஒரு பிணைப்பு வேணும் இல்லையா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிணைப்பு இருந்தால் தான் இந்த வண்டி ஒழுங்காக ஓடும். அதை இணைப்பது எதுன்னு பார்த்தோம்னா என்னுடைய காந்தம்தான். அந்த காந்தம் எப்படி வருதுங்கிறது அது வேறு விஷயம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த காந்த குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவை. அந்த காந்த குளியலை பெறுவது ரொம்ப எளிமை, ஏன்னா நாம் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை, பிரபஞ்சத்தில் காந்தமாகவே இது இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார தானே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த காந்தம் அங்கிருந்து எப்பொழுதுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யணும், அது என்னை சுற்றி இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்குது, வாங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அப்போ அந்த காந்த குளியலை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மனம் அமைதியாக உட்கார ஆரம்பித்தாலே அந்த காந்தம் என்னை நோக்கி வரும். எந்த ஒரு செலவு நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்படுதில்லை, ஒரு டிஃபிஷியன்சி, ஒரு குறைவு ஏற்படுதில்லை, குறைஞ்ச உடனே அப்படியே காந்தம் வந்து நிரப்பிடும். இது இயற்கை விதி. ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டேன், சாக்லேட்டை சாப்பிட்ட உடனே அது நாக்கில் பட்ட உடனே இனிப்பாக தெரிஞ்சது, அந்த இனிப்பு எப்படி தெரியுமா, என்னுடைய காந்தம் அங்கிருந்து உயருது, எது என்னுடைய ஆற்றல் உயர்ந்து அந்த இனிப்பை உணர்ந்து அந்த காந்தத்தை இழக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், அதை சாப்பிட்ட உடனே அதை உணர்வதற்காக ஏதோ ஒரு புஷ் வருது, அது என்ன, என்னுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து அதுக்கப்புறம் அது குறையுமா இல்லையா, இப்போ நான் மட்டும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா பரவாயில்ல, அடுத்தது சாப்பிடும்பொழுது சாக்லேட் திகட்டுதா இல்லையா யோசிச்சு பாருங்கள். அதுக்கு மேலே கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா காந்தம் குறைஞ்சி போச்சு, அந்த நாக்கில் உடனே ரேஸ் ஆகிறது, அதோடைய தன்மை கொஞ்சம் மாறிடுது. ஏன்னா திருப்பி திருப்பி நீ என்னை புஷ் செய்ய சொல்கிறப்பா, என்னால் முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, அதுதான் அந்த ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். அப்போ மனம் அமைதியானால் காந்தம் நிறைய கிடைக்கும். இதுக்காக தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழக முடியாதா, கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்தோன்னா அமைதியாக இருக்கும். அப்போ என்ன நடக்குது, காந்தம் உள்ளுக்குள்ளாக
பெருகி வருது, மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சி. உடற்பயிற்சிகள், இந்த உடம்புக்கு சில அசைவுகளை கொடுக்கும் பொழுது அந்த அசைவின் மூலமாகவும் காந்தம் வருது. அதெல்லாம் விட ஒரு காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறத வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துருக்காங்க. அது உண்மையான காந்த குளியல். அந்த பயிற்சியை செய்யும் பொழுது உடம்புக்குள்ளாக நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தி என்ன செய்யும்னா காந்தத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த இடத்துல சில பயிற்சிகளை செய்யும்பொழுது அது நிறைய அந்த காந்தத்தை உருவாக்கி உடலுக்கு அந்த காந்தத்தை அப்படியே வந்து பரவ விடுவதற்கு ஒரு டெக்னிக். இதை தான் குதிரை இருக்கு பாருங்க, அது செய்துட்டுருக்கான். இந்த குதிரை எப்பொழுதுமே அந்த காந்தத்தை பெருக்கக்கூடிய ஒரு டெக்னிக், அந்த ப்ராசஸ் அது செய்துட்டே இருக்கிறதுனால அதோடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க, வேகமாக ஓடும், எப்பொழுதுமே அலர்ட்டாகவே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தியை கிடைக்குதுன்னா அது எதனால் காந்த குளியல் எப்பொழுதுமே நடந்துட்டுருக்கு. திரும்ப திரும்ப கவனிக்கணும், நீர் குளியல் என்பது வேறு, அதையும் தாண்டி இந்த காந்தத்தை பிடித்தோன்னா அந்த குளியலை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக அமைவதோடு இல்லாமல் மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். மூளை இருக்கார் இல்லையா, அந்த மூளை ஏன் பிரச்சனை வருது தெரியுமா, ஏன் கோபம் வருது தெரியுமா, ஏன் வருத்தப்படுறோம் தெரியுமா, ஏன் யார்கிட்டயாவது வந்து எப்போதுமே ஒரு விரக்தியான நிலை இருக்குது தெரியுமா, மூளையில் ஆற்றல் குறையுது. அந்த ஆற்றல் அதுக்கு வேண்டிய பிராணவாயு ஆக்சிஜன்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் குறையுது. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சொல்கிறாங்க ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி வருது, அதை எப்படி பெருக்குவது, எல்லாத்துக்குமே தேவை காந்தம். அப்போ அந்த காந்தம்ங்கிறத உடல் முழுவதும் பரவணும். தண்ணி எடுத்து ஒரு மக்கில் உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் கொடுக்குறேன், அதை அப்படியே யோசித்து யோசித்து குளிக்கிறதுக்கும் ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உடம்பு முழுக்க அந்த நீர் பரவும் பொழுது எவ்வளவு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் இந்த காந்தமானது உடல் முழுக்க பரவ விடணும். அந்த உடல் முழுக்க பரவ விடுவதற்கு காயகல்பம் ஒரு அற்புதமான கலை. உடல் தளர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் இருக்குது. அந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது உடல் முழுக்க அந்த காந்தமானது அப்படியே சரியாக சமனாக ஓடும். காந்தத்தை நல்ல உடம்பில் பெருக்குவோம், வாழ்க்கையுடைய அமைப்பையே மாற்றுவோம், அமைதியை பழகுவோம், அனைத்தும் கிடைக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.